வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குற தொழில் வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமானதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கைவினை பொருட்களுங்க. இந்த மாதிரியான பொருட்களை தயார் பண்ணி நீங்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செஞ்சு பணம் சம்பாதிக்கலாங்க. இதுக்கு பயன்படக்கூடிய பொருள் எதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆகாய தாமரங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இந்த மாதிரியான இடங்களில் தானாகவே வளரக்கூடிய இந்த ஆகாய தாமரையை வந்து நீக்கிறது ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. அதிலேருந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி, அதாவது இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அப்புறம் அஸ்ஸாம் இந்த மாதிரி பகுதிகளில், மேலும் வெளிநாடுகளில் பல்வேறு பகுதிகளில் இதுக்கான மாற்று வழியை ஆராய்ச்சி பண்ணி இதுலேருந்து நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி செய்கிறாங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடது இதோட காம்பு தண்டுங்க, அப்புறம் ஜலை, இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க என்பதை பாருங்கள். நம்ம ஊரில் கண்ணுக்கு திரும்பிய திசையெல்லாம் இது இலவசமாக கிடைக்குதுங்க. இதை வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் கெடுத்துக்கிட்டு இருக்குங்க. தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்கறதையும் கெடுக்குது, அதனால் அங்கே வாழும் உயிரினங்கள் செத்துடுது. இந்தமாரி பல்வேறு சுற்றுப்புற சூழலை கெடுக்கிறதுனால இதை அழிக்கிறது எப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. ஆனால் அதனாலேருந்து ஒரு மாற்று வழியாக யோசித்து அதுலேருந்து மதிப்பு கூட்டிய பொருட்களை தயார் பண்ணி உலகம் முழுவதும் விற்பனை செய்கிறாங்கங்க. எங்கெங்கே வெளிநாட்டிலேருந்து வராங்களோ பயணிகள்லாம், அவங்கெல்லாம் விரும்பி வந்து வாங்குகிறாங்க இந்த பொருட்களை. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயோஃபியூல், அதாவது எரிக்கக்கூடிய திரவம், அப்புறம் வந்து இந்த உருளைகள்லாம், எரிக்கக்கூடிய உருளைகள் அது தயார் பண்ணுறாங்க. இந்த இலைகள்லேருந்து தட்டு, சாப்பிட்ற தட்டு தயார் பண்ணுறாங்க. இந்த தண்டுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் மதிப்பு கூட்டி செய்கிறாங்கங்க. விரைவில் இதுலேருந்து வந்து ஆடைகள் கூட தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர், ஹேண்ட்மேடு பேப்பர் தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை இதிலேருந்து தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விரைவில் ஒன்றன் பின் ஒன்றாக நான் போடுறேன். இன்றைக்கி போடக்கூடியது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தமாதிரி கழிவாக எடுக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரைகளை சேகரித்து அதை எப்படி பதப்படுத்தி அதுலேருந்து என்னென்ன பொருட்கள் செய்கிறாங்க என்பதை பாருங்கள். இதை வந்து என்ஜிஓ சொல்லுவாங்க, அவங்க பண்ணுறாங்கங்க. அவங்க பண்ணி அவங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க சுற்றுப்புற சூழலை பாதிக்காத ஒரு பொருட்களெல்லாம் 100 ரூபாய்னா கூட 200 ரூபாய் பணம் கூட கொடுத்தும் வாங்குகிறாங்கங்க. ஏன்னா அந்தளவு அவங்க இதுக்கு முழு மதிப்பு தராங்க. இன்னும் நம்ம ஊரில் அதுக்கான வாய்ப்புகள் வரலை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதோட அருமை என்னன்னு தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆகாய தாமரையிலேருந்து அந்த தண்டு பகுதிகளை தனியாக பிரித்து காய வச்சு பதப்படுத்தணுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் அமைந்த ஒரு குழுவால் தான் வெற்றிகரமாக செய்ய முடியும். இந்த மகளிர் குழுக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த தொழிலில் நிறைய பொருட்களை தயார் பண்ணி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சு வருமானம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்தமாரி காஞ்சிருதுங்க, நல்லா வெயிலில் காஞ்ச உடனே இதிலேருந்து பார்த்திங்கன்னா படுக்கிற பாய், உட்கார்ற மேட்டு, கூடைகள், கால் செருப்புங்க, கேப், தலைக்கு அணியக்கூடிய கேப்புங்க, இதெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்கலாம் இதை விரும்பி வாங்குகிறாங்க. ஏன்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, க்ரீன் அந்தமாரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளை தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி நிறைய கிடைக்குங்க. கிடைக்கிற பொருட்களை இந்த மாதிரி பதப்படுத்தி கைவினை பொருட்களாக தயார் பண்ணி மக்கள் கூடுமிடங்களில் நீங்கள் எக்ஸிபிஷன் மாரி வச்சு நீங்கள் பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புகிறவங்க இந்த மாதிரியான பொருட்களுக்கு முன்னுரிமை இருக்கிறதுனால இதுக்கு முயற்சிகள் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சின் வாங்க, அதன் மூலமாக நீங்கள் நிறையா பணத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி செய்கிறாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதோட அருமை தெரியாது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்களை எப்படி அவங்க மதிப்பு கூட்டி வாங்கி கொள்கிறாங்க என்பது ஒரு உண்மைங்க. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகாய தாமரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுகள்லேருந்து என்னென்ன பொருட்கள் இப்போ செய்கிறாங்க என்பதை பார்க்குறீங்க. இதிலேருந்து
கரித்துண்டு எரியக்கூடிய கரித்துண்டு தயார் பண்ணுறாங்க, பேப்பர் தயார் பண்ணுறாங்க, ஹேண்ட்மேடு பேப்பர் தயார் பண்ணுறாங்க. அதெல்லாம் வெளிநாடுகளில் மிக அதிக வரவேற்பு இருக்குங்க. ஸோ இப்போ எப்படி ஒரு மேட்டு தயார் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள். இந்த மேட்டு கால் மிதியடிகள் உட்கார்ற மேட்டுங்க, தியானம் பண்ணக்கூடிய மேட்டுங்க, இந்தமாதிரி பல்வேறு வகையான பொருட்களை தயார் பண்ணுறாங்க. ஸோ வெளிநாடுகள் பயணிகள் நம்ம ஊரில் எங்கெங்கே அதிகம் வராங்கன்னு பார்த்திங்கன்னா, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, சிதம்பரம், மதுரை, அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, இந்தமாரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தயார் பண்ணி விநியோகம் பண்ணலாங்க. அப்புறம் வெளிநாடுகளுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்கங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழில் இன்றைக்கி தமிழ் தொழிலில் சொல்கிறேங்க. தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி நான் போடும் வீடியோக்கள் தினசரி வரணும்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. எப்படி தயார் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள், ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஊரில் கால் மிதியடி பண்ணுற பாருங்க, அந்த இயந்திரத்தின் மூலமாக இதை தயார் பண்ணுறாங்கங்க, மேட்டை தயார் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி தரக்கூடிய தொழிலுங்க, சுற்றுப்புற சூழ்நிலையை இது பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கு, இதோட வேஸ்டெல்லாம் இருக்கு பாருங்கள், அதை மக்க வச்சு மண்புழு உரம் தயார் பண்ணுறாங்கங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே வேஸ்ட்டுன்னு இல்லைங்க, அது குளத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இதை தரும், அது வந்து சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்கும். அதை பறித்து நீங்கள் காய வச்சு அதோடய இலைகள் வந்து பேப்பர் பிளேட்டாக ஆகுது, இந்தமாரி பாய்களாக தயார் பண்ணுறாங்க, கால் மிதியடியாக போகுதுங்க. ஸோ பல்வேறு வகையில் அதோடய பொருட்கள் மதிப்பு கூட்டப்படுதுங்க. இதெல்லாம் வந்து பயன்படுத்தி தூர எறியும் போது மண்ணில் மக்கக்கூடியதுங்க. அதனால் இந்த வகையான ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் நிரந்தர மார்க்கெட் இருக்குங்க. ஸோ உங்கள் ஊரில் இதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. இதை பற்றிய வீடியோக்கள் ஏற்கனவே நிறைய இருக்குங்க. அஸ்ஸாம் இந்தமாரி பகுதிகளில், பர்மா போன்ற பகுதிகளெல்லாம், ஃபிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகள்லாம் இதுக்கான இதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஊரில் இதுக்கான இதை அடிப்படையாக ஆரம்பித்து இதுலேருந்து புதுமையாக யோசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பொருட்களை நீங்கள் தயார் பண்ணலாங்க. இந்தமாதிரி நிறைய கைவினை பொருட்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் விரும்பி வாங்குகிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாங்குகிறாங்க, பெரிய பெரிய வசதியானவங்களாம் இதுக்கான இதை முக்கியத்துவம் தராங்கங்க. எந்த விதத்திலும் சைடு எஃபெக்ட் தரக்கூடியாத, இயற்கை சுற்றுப்புற சூழலை பாதிக்காத இந்த மாதிரியான பொருட்களுக்கு நிறைய சலுகைகளும் உண்டுங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு இதுக்கு நிறைய சலுகைகள் தராங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள், உங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி காடாக தானாகவே விளையக்கூடிய இந்த வகையான ஆகாய தாமரைகளை ப்ராசஸிங் பண்ணி இந்த மாதிரியான பொருட்களை மதிப்பு கூட்டி உங்கள் ஊரில் விற்கலாங்க. இதுலேருந்து விசிறிங்க தயார் பண்ணுறாங்க, நிறைய பொருட்கள் கைவினை பொருட்கள்லாம் தயார் பண்ணுறதுனால வெளிநாடுகளுக்கு இது நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுங்க. கூட்டு முயற்சியின் மூலமாக தான் இதில் வெற்றி பெற முடியும். ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் நிச்சயம் உங்களுக்கு புத்தம் புதுசாக இருக்கும். தமிழ்நாட்டில் யாருமே சொல்லாத ஒரு புத்தம் புதிய தொழில், ஆரம்பிக்க விரும்புகிறவங்க உடனே செயல்படுங்க, வெற்றி பெறலாம். தொடர்ந்து பாருங்கள், இது போன்ற நிறைய பயன்படக்கூடிய பொருட்களை பற்றி போகிறேன். நன்றி, வணக்கம்.